ஸோ அந்த டெலிரியம் குழப்ப நிலை வரும்போது அவங்களால சொல்ல முடியாது அவங்க சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. திடீர்னு நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு அப்படின்னா ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள்லே சர்க்கரை வியாதி இல்லைன்னா வந்து இரத்த கொதிப்பு மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மெடிசின்ஸ் எல்லாம் திடீர்னு வந்து பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார், மனநல மருத்துவர். இன்னைக்கு நம்ம டெலிரியம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெலிரியம் வந்து ஒரு குழப்ப நிலை, அதாவது வயதானவர்கள் வந்து திடீர்னு நார்மலாக இருப்பாங்க, பிறகு வந்து வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க, வித்தியாசமான செயல்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க, ஒரு குழப்பத்தில் சுற்றுவாங்க திடீர்னுட்டு. ஸோ இது வந்து டெலிரியமோட டிப்பிக்கல் ப்ரெசன்டேஷன். ஃப்ளக்சுவேட்டிங், அதாவது வந்து திடீர்னு நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு அப்படின்னா ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள்லே இல்லை சில மணி நேரங்கள்லே அவங்களோட செயல்கள், அவங்களோட புரிதல், அவங்களோட ஏன்னோ எப்படி வந்து சுற்றி இருக்கவங்க கூட நடந்துக்கிறாங்க எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அது வந்து டெலிரியமோட தன்மை. ஸோ டெலிரியம் வந்து யார் எந்த வயதில் வேணாலும் வரலாம், பட் வந்து வயதானவர்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது முதியவர்களில் வந்து பர்டிகுலர்லி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதோ இல்லை வந்து எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போதோ இல்லை மற்ற மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸ்னாலேயோ டெலிரியம் அதாவது குழப்ப நிலை வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். சிலருக்கு வந்து ஏன்னோ இப்போ நாள்பட்ட சர்க்கரை வியாதி இல்லைனா வந்து இரத்த கொதிப்புக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் திடீர்னு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் திடீர்னு டவுன் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து இரத்த கொதிப்பு எடுக்கிற மாத்திரைனால திடீர்னுட்டு வந்து ஏதாவது எலக்ட்ரோலைட்ஸ் கம்மியாகிடுச்சு, அப்போ வந்து இந்த மாதிரி குழப்ப நிலை வர்றதுக்கு காமன். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன், அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இல்லை செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இல்லை எந்த உடம்புல வந்து எந்த பகுதியில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் டெலிரியம் அதாவது குழப்ப நிலை வரலாம். ஸோ இந்த குழப்ப நிலை அதாவது டெலிரியம் வந்து ஒரு வெளியே தெரிகிற நமக்கு வந்து ஒரு சைன், நம்ம பார்த்த உடனே ஓகே டெலிரியம் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்ச உடனே டெலிரியமை வந்து அதுக்கான காரணம் என்ன, இன்ஃபெக்ஷனால் வந்துச்சா இல்லை எலக்ட்ரோலைட் அப்நார்மலிட்டியில் வந்துச்சா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனால வந்துச்சான்ட்டு கண்டறிந்து அதை வந்து நம்ம வந்து குணப்படுத்தினா டெலிரியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆயிரும். பட் அது வரைக்கும் இந்த குழப்ப நிலை அதை சார்ந்து இருக்கக்கூடிய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில சின்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம். பட் மெயினாக டெலிரியம் அதாவது குழப்ப நிலை வந்துச்சுன்னா அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்கிறதா வந்து முறையானது. ஸோ வீட்டில் இருக்கவங்க வயதானவர்கள் வந்து திடீர்னு அவங்க சுபாவத்தில் வந்து மாற்றம் இந்த மாதிரி திடீர்னே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க இல்லை அவங்களோட செயல்களில் வந்து மாற்றம் இருந்துச்சுன்னா உடனே வந்து நீங்கள் வந்து மருத்துவமனையை நாடுவது வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா நார்மலாக மற்ற பிரச்சனை இருக்கும்போது அவங்களால சொல்ல முடியும் ஓகே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த டெலிரியம் குழப்ப நிலை வரும்போது அவங்களால சொல்ல முடியாது அவங்க சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம தான் அதை உடனே கண்டறிந்து மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனால் அவங்க உடனே சில பரிசோதனைகள் செய்து உடனே கண்டறிந்து அதற்கான தீர்வை வந்து உடனே வந்து வழங்குவார்கள். இதை பற்றி வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பதிலளிக்கிறேன். மிக்க நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.